குரு சரணம் எனது எஞ்சினஸ் பிள்ளைகளும் மற்ற உலக மக்களும் எல்லாரும் நலத்தோடும் பண பலத்தோடும் வாழணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, எங்களுக்கு பண உதவி கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்விதான். பண உதவியும் சமயத்தில் தேவைப்படுது, ஒரு கல்யாணம்னா தேவைப்படுது, அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு இதையும் ஒரு வீடு கட்டணும்னா தேவைப்படுது. முக்கியமான விஷயங்களுக்கு பண உதவி இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. ஒன்று கடல்லேருந்து கிடைக்கணும், இல்லை ஏதோ ஒரு உதவி வெப்பத்தில் இருக்கவங்க இருக்கவங்க நண்பர்கள் யாரோ கொடுப்பாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஸ்ஃப்ளவரில் வந்து ஒயில்ட் ரோஸ், சிக்கரி, ராக் ரோஸ் இந்த மூணும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஒரு அருமையான விஷயம் சொல்லித்தரப்பாரு. தாமிரமணி மாலை 108 இருக்கிறத எடுத்துக்கணும். அதில் ஒரு மந்திரம், சூப்பர் மந்திரம், ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமக. கஷ்டமான ஒன்றும் இல்லை. ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமகன்னு இப்படி என்ன பண்ணும், மாலையை வந்து இங்கே இதில் வச்சுக்கணும், இந்த இதில் தொங்க விட்டு இந்த விரலால் தள்ளணும், இந்த விரல் தொடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இந்த விரல் இல்லாமல் இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி தள்ளினா போகும், புரிஞ்சிச்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதற்கு மாலை நீங்கள் இந்த மாலையை ஜேடு மாலையை வச்சுக்கலாம். நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த இதை வச்சுருக்கேன், என்னுடைய மோதிர வர மேலே வச்சுருக்கேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமக, ஒன்று தள்ளிட்டேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரேயை நமக பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பண்ணணும், புரிஞ்சுதா? இது மாதிரி பண்ணிட்டு வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். எனக்கு பணம் வேணும்னா நீங்கள் கேட்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக், புரிஞ்சிச்சா? இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், புரிஞ்சுதா? இதுக்கு வந்து தாமரை மணி மாலைன்னு சொல்லியிருக்காங்க, ஜேடு. அதுக்கப்புறம் எந்த மாலையம்மா வச்சுக்கலாம், பட் தாமரை மணி மாலை ஸ்பெஷாலிட்டி ஃபார் தட் மந்த்ரா. அடுத்தது நம்பர். நம்பருங்கிறது என்னென்னா, கொஞ்சம் கேப் விட்டோன்னா அது கேப்புன்னு அர்த்தம். 9996715 திரும்ப சொல்கிறேன், 9967153. ஓகே, இந்த நம்பர் வந்து பணத்துக்காக உண்டான நம்பர். இதை நீங்கள் தண்ணியில் இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படி சொல்லி இந்த நம்பரை மேலே எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு கார்டு எழுதி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தாணிகளில் வச்சுக்கிட்டாலும் சரி, யூ கேன் யூஸ் இட் ஆஸ் இஃப் உங்களோட இமேஜினேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் வந்து அது கடவுளுடைய பிரதிநிதிகள்ங்கிற மறந்துடாதீங்க. ஆமாம் அந்த மந்திரத்துப்பட்ட ஒரு மன பாருங்க விஷயம் எல்லாமே ஆமாட்டோம்னா அது ஆமாம் தான், அதை இது இது நம்ம செய்கிறோம், ஐ வில் டேக் இட் அப்படின்னு அது அது நடக்கும், புரிஞ்சிச்சா? வாழ்க்கையிலே முக்கியமாக தேவை என்னென்னா, ஒரு கை நம்பிக்கை, அது தேவை. இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ரேக்கி படிச்சிட்டிங்களா, நீங்கள் நம்பிக்கைப்பட வேண்டாம், அதை பண்ணுங்க. ரேக்கி வந்து என்டலி டிஃப்ரெண்ட், அது சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் நீங்கள் என்ன வேணுமா நீங்கள் கேட்குறப்ப நடக்கும். பணத்துக்குன்னு ஒன்று இருக்குது ரேக்கியில், இந்த ஒன்று போதும் பணத்துக்கு ரேக்கியில், இது ஒன்று போதும் பணத்துக்கு, அதை காட்டக்கூடாதுட்டான், நான் ஒன்றும் செய்ய முடியாது, புரிஞ்சிச்சா? நீங்கள் கேட்டுங்க, எனர்ஜி நெஸ்ல இருக்குது, சில விஷயங்களை காட்ட மாட்டேன், அது அவைலபிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது நாங்கள் வந்து கட்டுப்பட்டுருக்கோம், அதனால் அது பர்சனலாக அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது வந்து முத்ரா. முத்ரா வந்து தன ஆகர்ஷண முத்ரா. இந்த தன ஆகர்ஷண முத்ரா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுட்டு விரலை மடக்கிட்டேன், கொஞ்சம் இப்படி கொண்டாந்து இந்த பெருவரலை முதல் கோடு இருக்குல்ல அதில் வைக்கிறேன், நல்லா பார்க்கணும். இந்த விரலை நல்லா தனித்தனியாக வச்சுருக்கேன், நல்லா கவனிங்க, இது வேறு மாதிரி முத்ரா. இப்படி ஒரு கை இருக்குது, 1, 2, 3 தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்கிற ஆள்காட்டி விரலில் முதல் கோடில் பெருவரலை கொண்டாந்து இப்படி வச்சிடறீங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம், இல்லை சும்மாவும் இந்த இதை வச்சு அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது கிடைச்சதாக நினைச்சிங்கன்னா அது நடக்கும், புரிஞ்சிச்சா? இந்த இது என்டையிலே டிஃபரெண்ட். அடுத்தது அப்புறம் எடுத்தோம்னா ஒரு சின்ன ஒரு ரெமடி, இது பேரானார்மல் ரெமடி, வி யூஸ் டு கால் இட் அஸ் பேரானார்மல் ரெமடி. ஒரு சிவப்பு திரி போடணும், திரி போட்டுட்டு சாதாரணமாக நல்லெண்ணெய், அதில் கொஞ்சம் கிராம்பு என்ன பண்ணுறீங்கன்னா பொடி பண்ணி போட்டுக்கிறீங்க, போட்டுக்கிட்டு விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் சூடன் காட்டுவோம்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சூடன் ஒரு கிராம்பு ரெண்டையும் சேர்த்து வச்சு விளக்கில் காட்டுறேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே பழகிட்டேன், அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வேறு எரியும், அது ஸ்மெல் வேறு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நான் அதை வச்சுட்டு நான் சக்கராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நிறைய விஷயம் நான் பண்ணுறேன். அதை ஒரு காலக்கட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் ரேக்கிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியும், புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இதை பண்ணுங்க. சரி, இது போச்சுங்க. இன்னும் என்னமா இருக்குன்னா, சூப்பர் யந்திரா. இந்த யந்திரா இது இதில் எனர்ஜினஸில் இருக்குது,
வேற எங்க இருக்கோ எனக்கு அது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனர்ஜென்ஸ்ல தான் இது இருக்குது. இதை வந்து நீங்க வந்து இதை யூஸ் பண்ணீங்கன்னா வச்சு பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா இதுல வந்து நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. அந்த நம்பரும் இந்த எந்திராவும் வந்து ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ். இதை யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது என்னன்னா நான் அன்ன அதை எத்தனையோ இதில் காட்டுறேன். இதெல்லாம் ரேக்கி சேனல்ஸ்க்காக உபயோகப்படுறது. மணி காடு, மணி இது, ஃபிகு இது, அதுக்கப்புறம் நான் சொல்லி ஜேடு 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 பிரமே இல்லையா, ஜேடு மாலை, அதுக்கப்புறம் கப் இல்லையா. இதுதான் கப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நைட்டில் வச்சுக்கோங்க, தலைமாட்டில் வச்சுக்கோங்க, பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ பணம் விடுகிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படுக்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை. இது வந்து சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு சொல்றது. சிபிஆர் யூஆர் இன்ட்ரடியூசிங் எவ்ரி திங் இன் ஒன் பெர்சன். நல்லா மறக்கக்கூடாது, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னா ஒரு முத்திரை, ஒரு மெடிசனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஒரு இது வந்து சைக்கோ சிம்பாலஜி, அப்புறம் வந்து ஒரு சிகிலு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அப்காது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம்னா யூபி கட்டிங் மோர் போவோம். தட்ஸ் ஆல், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பிரமிட், கார்னெட் பிரமிட், இது உனக்கு கட்டாயம் வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே எனர்ஜினஸில் கிடைக்கிற அத்தனையும் வி ஆர் ஹேவிங் ஒன் பவர் யூனிட். அந்த பவர் யூனிட்ல வச்சு பவர் செக் பண்ணி பவர் பண்ணிட்டு எல்லாரும் கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கண்ணுங்களா? ஓகே, வாட் எவர் யூ வாண்ட், ஹவு மச் யூ கேன் ஸ்பெண்ட், யூ கேன் ஆஸ்க் எனர்ஜினஸ் பீப்புள். ஓகே, இன்னும் சில இது எனக்கு ரொம்ப முடியல பிரச்சனையாக இருக்குன்னா எனர்ஜினஸில் கேளுங்க. தி ஆல் வில் டூ த திங், உங்களோட ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாரும் ஒரு ரெண்டே நம்பர் தான் இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு நம்பரில் மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணவங்க, கொஸ்டின் கேட்டவங்க நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எல்லா ஃபோன்லேயும் எல்லோரும் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேம்மா? குரு சரணம் எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி. நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க தன்னுடைய 72வது வயதிலும் கடந்த 26 வருஷமா தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்லைன்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.